சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுபுஜம் பிரசன்னவதனம் தியாகே சர்வவிக்ன உபசாந்தயே. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகெங்கும் பறந்து வியாபித்திருக்கக்கூடிய ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களே, எனதருமை மேஷராசி நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2021 வருஷம் ஜூலை மாதத்துடைய நல்வாழ்த்துக்கள் வணக்கங்கள். 2021 ஆண்டிலே இந்த ஜூலை மாதம் பல மாற்றங்களை தாங்கி வருகிறது மேஷராசி அன்பர்களுக்கு. மேஷராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சதுர்த்தம கேந்திரம் ஏறியிருக்கிறார். அவர் இந்த மாதத்துடைய 22 தேதி பஞ்சமஸ்தானத்திற்கு செல்ல போறார். ஒரு விசேஷமான மாற்றம், நல்ல மாற்றம். எவ்வளவோ மனக்கவலைகள் மேஷராசி அன்பர்களுக்கு. புதுசா வீடு வாங்கணும்னு நினைச்சோம், எல்லா முயற்சிகளும் பண்ணினோம், ஆனால் காரியம் கைகூடி வரும் என்று நினைக்கிற போது ஒரு தடை வந்து நின்னதே, நான் என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கவலை. அந்த கவலையான சூழல் எல்லாம் இந்த மாதத்துடைய 22 தேதிக்கு பிறகு நல்ல மாற்றத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். ராசிநாதன் ஒரு சரராசியிலே அமர அவரை சனி பகவான் மற்றொரு சரராசியிலிருந்து பார்க்க பலருக்கு உடல் நல துன்பங்களும் ஏற்பட்டது. இது மேஷராசிக்காரர்கள் பலர் அனுபவித்த விஷயம். ஒரு சொத்து வாங்கணும்னா வாங்க முடியல, உடல் நலத்துல பிரச்சனைனா ஓடோடி வந்தது உடல் நல பிரச்சனை. மூன்றாவது விஷயம், வேலை விவகாரங்களிலே இருந்த பல சிக்கல்கள். கர்ம ஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சியாகவே இருக்கார், வக்கரம் வேற. அவருடைய பார்வைப்பட்ட ராசிநாதன் ஏற்கனவே தன்னுடைய சக்தியை கொஞ்சம் இழந்த நிலையிலே இருக்கிற போது இந்த சனியுடைய பார்வைப்பட்டு வேலையில எவ்வளவு பிரச்சனை, மேஷராசிக்காரங்க அடைந்த துன்பங்கள் கொஞ்சமா நஞ்சமா. இப்போ என்ன ஆகுறதுன்னா, இந்த செவ்வாய் பகவான் இந்த மாதத்துடைய பிற்பகுதியிலே அப்படி சிம்ம ராசிக்கு வந்த பிறகு காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபடை என்று சொல்லி முருகப்பெருமானுடைய வேல் முன்னின்று உங்களை காக்க போகிறது. அற்புதமான காலகட்டம். ராசிக்கு 2 இடத்திலே இப்பொழுது ராகு பகவான் இருக்கிறார். வாக்கு கொடுக்கிற போது கவனமா வாக்கு கொடுக்கணும், வீண் ஜம்பங்கள் பேசப்படாது. நான் இருக்கேன், இந்த காரியத்தை என்னால முடிச்சு கொடுத்துட முடியும், யார்ட்டையும் போய் ஜம்பம் பேசப்படாது. ராகு பகவான் மாயாக்காரகன், மாயை அவன் நமக்கு எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி விடுவார். ஒரு காரியத்தை இவர் செய்து கொடுத்து விடுவார் என்று உங்கள் மீது ஒரு நம்பிக்கையை நீங்கள் உருவாக்கி வைத்து விட்டு அந்த காரியத்தை நீங்கள் செய்யவில்லை என்றால் உங்க மேல இருக்கக்கூடிய இமேஜ் அப்படியே சரிஞ்சிடும் இல்லையா. யாருக்குமே பெரிய வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். இதுல மிக முக்கியமானது கணவன் மனைவி உறவு. வாக்குல வரக்கூடிய கோபம் இருக்கிறதே, இந்த நாக தோஷம் இப்ப நடக்கிறது இல்லையா, மேஷராசிக்காரர்களுக்கு நாக தோஷம். இப்போ நாகதோஷத்தை தீர்ப்பதற்கும் அருமையான காலம் இது. அப்ப 2 இடத்துல ராகு இருக்கிற போது பாம்பு மாதிரி பல நேரத்தை சீருவீங்க. அப்போ லைஃப் பார்ட்னர் கட்டிய மனைவி என்ன கேட்டாலும் உங்களுக்கு இப்ப ஒரு சீற்றம் வரும், ஒரு கோபத்தோடையே அதையும் வெளிப்படுத்திக்கிட்டு போய் சீறிக்கிட்டு இருக்கீங்க. என்ன இப்ப பார்த்தாலும் ஒரு பாம்பு மாதிரி சீர்றாருன்னு வீட்டை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க.
அந்த சீற்றம் தணிந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏனென்றால் இரண்டாம் இடத்தில் இப்பொழுது ராகு பகவான். இது போக இரண்டாம் இடத்து அதிபதியான சுக்கர பகவான் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். இப்போ அவர் சதுர்த்தம கேந்திரத்தில் தான் உங்க ராசிநாதன் கூட சுக்கரன் சேர்ந்து இருக்கிறார். இந்த சுக்கரன் உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி, உங்க கலத்தர ஸ்தானாதிபதி, உங்களுடைய வாழ்க்கை துணைவர் சம்பந்தப்பட்ட கிரகம். அவர் செவ்வாயோடு சேர்ந்திருக்கிற போது உங்களுக்கு ஒரு கோபம், கட்டிய மனைவிக்கு ஒரு கோபம், இரண்டு பேருக்கு இடையில கோபமோ கோபம். இந்த கோபத்தை வெளிப்படுத்தாமல் இருந்தால் இந்த காலம் அற்புதமான காலம். பலருக்கு திருமண விஷயங்கள் கூடி வரும். அதாவது கழத்தர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் பெண்களுக்கு கணவனை குறிக்கக்கூடிய செவ்வாயும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், அதுவும் சுகஸ்தானத்தில் பலருக்கு நல்ல திருமணம் கூடி வரக்கூடிய காலகட்டம். சனி பகவான் பார்க்கிறாரே, சில குதர்க்கங்கள் வரும். திருமணம் ஏற்பாடு பண்ணி வச்சிருப்போம், சில குதர்க்கங்கள் அங்கு வரும். ஏனென்றால் சனி மேஷராசிக்காரர்களுக்கு பாதகாதிபதியும் வந்தார், அவருடைய பார்வைப்படுகிறது. அப்ப குடும்ப வாழ்க்கையிலே பிறரால் குதர்க்கங்கள் வரும். திருமணம் ஏற்பாடு செய்திருப்போம், இவரைத்தான் மனம் செய்ய வேண்டும் என்று எல்லா உறுதியும் இருக்கிற போது சில பிரச்சனைகளை யாரோ ஒருத்தர் போற போக்கில் கிளப்பி விட்டுட்டு போயிடுவார். இந்த விஷயத்தை தீர விசாரிக்காம திருமணம் வேண்டாம்னு முடிவு பண்ணிடக்கூடாது. கண்ணால் காண்பதும் உண்மையல்ல, காதால் கேட்பதும் உண்மையல்ல, தீர விசாரிப்பதே உண்மைன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். நல்லா இருக்கும். இதுல இந்த சுக்கர பகவானுடைய அனுக்கிரகம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், ஜூலை மாதம் 19ஆம் தேதி இந்த சுக்கர பகவான் சிம்மராசிக்கு வந்துடுறார். இவரைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இது அற்புதமான காலகட்டம். இளைய யுவதிகளுக்கும் இளைஞர்களுக்கும் அற்புதமான காலகட்டம். மனதிற்கு பிடித்தவரை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய காலகட்டம். அந்த 19ஆம் தேதி சிம்மத்துக்கு சுக்கரன் வந்த பிறகு, உன்னை கரம் பிடித்தேன், வாழ்க்கை ஒளிமயமானதடி, என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். கணவன் மனைவிக்கு இடையில ஒரு அந்யோன்யம் பெறுகிறோம், ஆசையா இருப்பீங்க. 18ஆம் தேதி வரைக்கும் எளிய மூலியமா இருக்கிறவங்க கூட 19ஆம் தேதிக்கு மேல ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் ஆசையா மாறிடுவார். உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்தானத்திலே சூரிய பகவான் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். 17ஆம் தேதியிலேருந்து அவரும் சதுர்த்தமே கேந்திரத்துக்கு போக போறார். உங்களுடைய அன்பு குழந்தைகளுக்கு அந்த காலகட்டத்தில் முன்னேற்றம். 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கார் பாருங்க, உங்கள் அன்பு குழந்தைகள் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம், அவர்கள் கல்வியிலே ஒரு முன்னேற்றம். என்ன காரணம்? அந்த புதன் பகவானும் தைரிய ஸ்தானத்திலே 2ஆம் தேதியிலேருந்து உட்கார்றார். அவர்கள் கல்வியிலே ஒரு முன்னேற்றம். உங்க மகன் மகள் என்ன படிக்கணும் நினைக்கிறாங்களோ அந்த படிப்பில் அவர்கள் உத்வேகம் பெற்று முன்னேறுவார்கள். அப்படிப்பட்ட அருமையான மாதம். சுய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இருந்த தடைகள் எல்லாம் விலகும். உங்கள் சுய தொழிலை நீங்கள் செவ்வனே செய்ய முடியும், நல்ல சம்பாதிக்கவும் முடியும். நடைபாதை வியாபாரிகளாக இருந்து என்னுடைய வியாபாரம் நான் நினைத்தபடி நடக்கலையே, வேதனைப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் மலர்ச்சியான மாதம். அப்ப இந்த மாதம் உங்களுடைய வியாபாரம் நல்லா இருக்கும். சுய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வியாபாரம் நல்லா இருக்கும். ரெப்ரசன்டேட்டிவ் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வியாபாரம் நன்றாக இருக்கும். வழக்குரைஞர்களுக்கு முன்னேற்றம் வரும். ஆசிரியர்களுக்கு முன்னேற்றமான செய்தி வரும். இதெல்லாம் ஒரு அருமையான சூழ்நிலை மேஷராசிக்காரர்களுக்கு அமைகிறது. அப்ப இந்த மாதத்திலே 20ஆம் தேதி புதன் பகவான் கடகத்துக்கு போயிடுவார். 4ஆம் ஸ்தானத்துக்கு புதன் பகவான். இந்த 20ஆம் தேதிக்கு மேல சில குழப்பங்கள் மனதிலே வரும், அதற்கு மட்டும் இடம் கொடுக்க கூடாது. வீடு சம்பந்தமான குழப்பம் இருக்கும். நிறைய பேர் புதுசா பிளாட் வாங்குவீங்க, அந்த யோகங்கள் பெருகும். ஆக இந்த காலகட்டம் என்பது சுய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம், நடைபாதை வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றம், அலைந்து தெரிந்த தொழில் செய்யக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ்க்கு முன்னேற்றம். இப்படியெல்லாம் ஒரு புறம். மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு எப்படி இருக்கு சூழ்நிலை? 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரிச்சிருக்கார். நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடணும்,
அலுவலகத்தில் உயரதிகாரி கொஞ்சம் மாறுபட்டு தான் நடப்பார். சார், நான் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு கடுமையான வேலை பழு, நான் என்ன செய்வேன், என்கிட்ட ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, இந்த தொழிலுக்கு நான் புதுசு சார், ஆனால் ஒரு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒருத்தரை என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த நிர்வாகம் அதை என்கிட்ட எதிர்பார்க்குது. எங்கள் கம்பெனியிற்கு நல்ல சம்பளம் தருது நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் என்னுடைய பதவியிலே எனக்கு முன்பாக இருந்தவர் பல ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர், அவர் இப்போ இல்லை, எனக்கு அந்த வேலையை கொடுத்துருக்குறாங்க, என்னிடம் அதை எதிர்பார்க்கிறார்கள், நான் செய்ய முடியாமல் திணறேன், எங்கிட்ட எனக்கு அவங்களுக்கு இடையில் பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு இடையில் அப்படின்னு சுய இந்த தனியார் துறையிலே பணியாற்றக்கூடியவர்கள் பலர் புலம்புவீர்கள். சனி பகவான் வக்கரிச்சி 10வது இடத்துல இருக்கார். என்ன சூழ்நிலை வந்தாலும் நீங்க எங்க ஒர்க் பண்றீங்களோ அந்த ஒர்க்கை காப்பாத்திக்கிடுங்க, புதிய மாற்றத்தை இப்போது சிந்திக்க வேண்டாம். ஒரு புதுசா வேலைக்கு வாய்ப்பு வருதுங்க, நான் செய்யலாமா, கோச்சாரப்படி செய்யாதீர்கள். உங்களுடைய சொந்த ஜாதகத்தை உங்க அஸ்ட்ராலஜர்க்கு பாருங்க, உங்க சொந்த ஜாதகப்படி அதற்கு அனுமதி இருக்கா, வேற வேலை மாறலாமான்னு தெரிஞ்சுக்கிட்டு பாருங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு மாற்றத்திற்கும் மேஷராசியிலே பிறந்தவர்கள் வேலை மாற்றத்திற்கு இப்பொழுது நினைக்க வேண்டாம், இது வித்திடுவதற்கு நல்ல நேரமும் அல்ல. அந்த பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் 17வது தேதி வந்து உட்கார்ற அது அந்த சூரிய பகவானுடைய நிலைமை வந்து இப்17வது தேதி வரைக்கும் ஒரு மிதுனத்தில் இருக்கார், அப்புறம் கடகத்துக்கு வருவார். சக்தியுடைய வீட்டிலே சிவன் அமர்கிறார், உங்கள் பஞ்சமாதிபதி 4வது ஸ்தானத்தில் அமர்கிறார். அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், புதுசா வாகனம் வாங்கணுங்கிற எண்ணம் சிலருக்கு தோணும், இன்னும் சிலருக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேற இடங்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கும், வேலை மாற்றம் டிரான்ஸ்பர் இதெல்லாம் கிடைக்கும், எதிர்பார்க்கிற டிரான்ஸ்பர் வந்து சேரும். அப்போ மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையாக இருக்கிறது, எதிர்பார்க்குற டிரான்ஸ்ஃபர் கிடைக்குது. உடல் நலம் எப்படி இருக்கும், புதன் பகவான் வந்து மிதுனத்தில் இருக்கிறார், கடகத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார், உடல் நலத்தில் கூட கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது, ஏன்னா ராசி அதிபதி செவ்வாய், உடல் நலத்தில் நம்ம கூட கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது தான், ஆனால் பிற்பாதியில் நல்ல மாற்றம் இருக்கும், உடல் நலத்தை பற்றி பெரிய கவலைப்பட வேண்டாம். என்னைக்கு இந்த செவ்வாய் பகவான் சிம்மத்துக்கு செல்ல போகிறாரோ, 22வது தேதி சிம்மத்துக்கு செல்கிறாரு, அதுலேருந்து கொண்டாட்டம், நல்ல மாற்றம் உண்டு. படிக்கின்ற மாணவர்களுக்கு கல்வியிலே நல்ல ஞாபக திறமை வளரும். கடந்த மாதத்தில் உங்களுக்கு அந்த புதனுடைய சுணக்கம் காரணமாக உங்களுக்கு கல்வியிலே இருந்த சுணக்கம் இப்பொழுது மாறும். 2வது தேதியே புதன் பகவான் வந்து உட்கார்ந்துடுறார் முதலத்தில், அப்பவே உங்களுக்கு கல்வியிலே நல்ல மாற்றம் ஏற்பட துவங்கும், பழைய பிரச்சனைகள் மறையும், நல்ல ஞாபகத்திறன் வளரும், கல்வியிலே முன்னேற்றம் வரும், படிக்கின்ற பாடங்கள் நல்ல மனப்பாடமாகும், கூர்த்த மதிநுட்பம் வெளிப்படும், போட்டித் தேர்வுகளை எழுதக்கூடிய தைரியம் மனதிலே பிறக்கும், அப்படி எல்லா வகையான சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக மாறப்போகிற ஒரு காலகட்டம்தான். இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் இல்லறம் நல்லறமாகும். இந்த சுக்கர பகவான் அவருடைய நிலை இருக்கிறதே, அவர் வந்து 19வது தேதி அவர் சிம்ம சுக்கரனாக அமர்ந்த பிறகு மிகுந்த ஏற்றம் உங்க வாழ்க்கையில், இல்லத்திலே உங்களுக்கு இருந்த மன கசப்புகள் மறையும். மேஷராசியைச் சேர்ந்த பெற்றோர்கள், ஆதரவு இல்லையே என்று கவலைப்பட்ட பெற்றோர்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும், ஒரு மன நிம்மதி 19வது தேதிக்கு பிறகு ஏற்பட்டு, அதே மாதிரி அலுவலகத்தில் சரியான ப்ரொமோஷன் கிடைக்கல, அலுவலக சூழ்நிலைகள் சரியில்லை என்று சொல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்திலே உயர் பதவிகள் சித்திக்கும். இதெல்லாம் ஒரு அற்புதமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த மேஷராசிக்காரர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். அவன் மொத்தத்திலே இந்த மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த மாதம், எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவதற்கு வாய்ப்புகள் உருவாகும் மாதம், இதுவரை தொழிலில் இருந்த தடைகள் விலகும் மாதம், சுய முன்னேற்றம் சுய நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்லதொரு மாதம்.
மீடியா துறையை சேர்ந்தவர்களுக்கு பலருக்கு மனசுல இருந்த கஷ்டங்கள் எல்லாம் இந்த மாசம் விலக போகுது. இந்த மாதத்துல இப்ப நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் உங்க ராசிப்படியான பொதுவான கோச்சார பலன்கள். இந்த மாதத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா அறம் வளர்த்த நாயகி. அறம் வளர்த்த நாயகி தர்மசவர்த்தினி. திருவையாறிலே இருக்கக்கூடிய ஐயாரப்பன் கோயிலில் இருக்கக்கூடிய அறம் வளர்த்த நாயகியை வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே தர்மம் செழிக்கும், எண்ணிய எண்ணங்கள் வெற்றி பெறும், மிகச்சிறந்த வாழ்க்கை உங்களுக்கு அமையும். இப்போ இந்த பொது பலன்களை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு உங்கள் ஜாதக ரீதியாக நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். முறையான கட்டணம் செலுத்தி நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். சென்னையிலே டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பெற்று எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோபவந்து.